நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயிங் லைன் அப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டர்ஸ் பார்ப்போம். பேட்டர்ஸ் எதுனா டாப் த்ரீயில் கோலி, ஃபாஃபு மற்றும் ரச்சர்ட் பட்டிதார் எப்படியும் இருப்பாங்க டாப் த்ரீ. கோலியும் ஃபாஃபு ஓப்பனிங், பட்டிதார் வந்து ஒன் ஒன் ஆக்குவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லும் கிரீனும் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க டூ டவுனு. இப்போ வந்து ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ்னால் மேக்ஸ்வெல் இறக்கி விடுவாங்க, இல்லைனா ஒரு ஸ்லோ இன்னிங்ஸு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா க்ரீன் இறக்கி விடுவாங்க. அதுதான் நல்ல மூவாக இருக்கும், ஏன்னா அது மாதிரி தான் டீம் லைனப்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் அதுக்கப்புறம் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் வந்து இவங்க ரெண்டு பேர். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ரவுண்டில் வந்து தினேஷ் கார்த்திக் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் ரோல் தினேஷ் கார்த்திக் அனுஜரவாத்து பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூணு ஃபாரினர்ஸ் இதிலே வந்துற மாதிரி இருந்தது. பவுலர்ஸில் ஒரே ஒரு ஃபாரினர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேமரா க்ரீன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார், ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் ஒரு ஓயரா மீடியம் பேச நல்லா ஒர்த்தாக தான் இருப்பார் கேஸ்ட். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பவுலிங் போட்டு நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இவரும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு நல்ல பிக்கு தான் நான் சொல்லுவேன். இவரை தெரிஞ்சுட்டு நான் வந்து ஒஸ்ட் பிக்கு அது மாதிரி தான் இவங்க வந்து மாற்றி ட்ரேட் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஒஸ்ட்டு அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். பெஸ்ட்டு தான், ஏன்னா இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் பவுலர்ஸை பார்ப்போம். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு பவுலர்ஸ் ஆட வைப்பாங்க, பேட்டர்ஸில் ஏழு பேட்டர்ஸு. இம்பேக்ட் பிளேயர்ஸ் ஏற்றி சொல்கிறேன், அனுஜராவத்தை ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் இருக்குவாங்க. இதில் பவுலர்ஸில் சிராஜ், ரீஸ்டாப்லி ஓப்பனிங் போடுவாங்க. ஆறாவது ஒரு பக்கமாக கரண் சர்மா அது மாதிரி வந்து போடுவார். அதுக்கப்புறம் விக்கெட் டேக்கிங் ஸ்பெல்லுக்கு வந்துட்டு வைசக் விஜயகுமார் அவர் வந்து போடுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்டயால் டெத்தில் போட்டு கொடுப்பாரு, அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எஸ்டயால் வந்துட்டு ஜிடியில் இருக்கும்போதும் நல்ல டெத்து பவுலிங் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். போன வருஷம் அவருக்கு வந்து நல்லா அமையலை, இந்த வருஷம் அதை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணதான் பார்ப்பார். எல்லா பெரிய பிளேயர்ஸும் அடி வாங்குறது ஒரு டைம் அடி வாங்கியிருப்பாங்க, அது மாதிரி தான் இதுவும் அடி வாங்கியிருக்காரு. போன டைம் வந்து இவர்கிட்ட அடி வாங்கிட்டார், அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் மோசமாக தான் தருது. ஸோ இவர் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகளும் இருக்குது. சரி வாங்க இவங்களோட ஸ்டார்டிங் லைனப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் லைனப்ஸ் எப்படி இருக்கும்னா ஓப்பனிங்கில் கோலி ஃபாஃப் இறங்குவாங்க, ஒன் டவுன் ரச்சர்ட் பட்டிதார், டூ டவுன் கேமரா கெயின் மற்றும் த்ரீ. அதுக்கப்புறம் டவுனில் வந்துட்டு மேக்ஸ்வெல்லு, ஃபினிஷிங் ரோலில் வந்து தினேஷ் கார்த்திக், அனுஜரவத். அனுஜரவத் ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிராஜ், ரீஸ்டாப்லி, அதுக்கப்புறம் வைசக் விஜயகுமார், கரண் சர்மா மற்றும் எஸ் தயால். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் ஒரு வெயிட்டான ஸ்குவாடு தான் இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு ஆப்ஷனில் வந்து ஒஸ்ட்டாக தான் எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பெஸ்ட்டாக தான் கேஸ் எடுத்திருக்காங்க, கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் விட்டாங்க, எஸ் தயால் எடுத்தாங்க, அது மாதிரி ஜாஸ் ஹேசில் விட்டுருத்தாங்க, அல்ஜாரி ஜோசப் எடுத்துக்காங்க, அது அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அசரங்கா விட்டாங்க அவர் வந்து இன்ஜுரியினால், அதுதான் ஒரு மோசமான இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அசரங்கா மாதிரி ஒரு பிளேயரை இது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்கன் லீக்கில் வந்துட்டு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுத்துலேயும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக அவர் தான், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக தான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் வந்துட்டு விட்டனால ஒரு பெரிய மிஸ்ஸாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க டீம் வந்து இந்த வருஷம் கப் அடிக்காலும் வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா கோலியோட எண்ட் ஆஃப் த கரியரில் இருக்கார். ஸோ இதே மாதிரி தான் மெஸ்ஸியும் ஃபுட்பாலில் இருந்தார், எண்ட் ஆஃப் த கரியரில் ஒரு பெருசாக கப் அடிக்காமையே தான் இருந்துட்டு இருந்தார். ஸோ இவரும் ஒரு எண்ட் ஆஃப் த கரியர் ஒரு கப் அடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. போன வருஷமும் ட்ரை பண்ணார். ஸோ இந்த வருஷம் ஓரளவுக்கு ஸ்குவாடு நல்லாயிருக்கு. போன வருஷம் ரீஸ்டாப்லி இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு கைஸ் கடைசி நேரத்தில், பாதி இதுலேயே டோர்னமெண்ட்லேயே இன்ஜுரி ஆயிடுச்சு பவுலர்ஸ்க்கு, அதனால தான் அவங்களால இது பண்ண முடியல. அது இல்லாமல் போன வருஷம் வெறும் மூணே பிளேயரை வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு பெட்டராக இருக்குது, ஏன்னா கேமரா கெயின் ஒரு நல்ல மிடில் ஆர்டராக இருப்பார், மிடில் ஆர்டர் பேட்டர் ப்ளஸ் பவுலர், இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற பவுலராக இருப்பார். அதனால் இந்த வருஷம் இவங்க கூட கப் அடிக்க மேபி சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மிச்சபடி அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட்ஸ் வேணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக்ஸ் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதாச்சும் நீங்கள் வந்து வேறு யாராச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் இருக்கும்.